வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மின்னல் முரளி. மலையாளத்தில் வந்த படம். இயக்குனர் வந்து பாசில் ஜோசப், ஹீரோ டொனோ தாமஸ், வில்லனா நம்ம குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், அப்புறம் ஹிந்தி, இன்னும் மொத்தமாக 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளத்தில் வந்த ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் இந்த மின்னல் முரளி. மின்னல் முரளியோட கதை சொல்லணும்னா, மின்னல்னால தாக்கப்பட்டு உருவான ரெண்டு சூப்பர் ஹீரோஸ், அவங்கள பற்றி தான் இந்த படம். அதில் ஒருத்தர் நல்ல கேரக்டராக ஒரு ஹீரோவாகவும், கொஞ்சம் கொடூரமான புத்தி உள்ள ஒரு வில்லனாகவும் ஜென்ரேட் ஆகிடுறாங்க. இதான் படத்தோட கதை சொல்லணும். படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான எஃபெக்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கான பவர் அது இதுன்னு விஎஃப்எக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது. நம்ம குரு சோமசுந்தரம் சார் தான் இதில் எப்படின்னா சூப்பர் ஹீரோஸ்னால் சூப்பரான அதுக்கான காஸ்டியூம்ஸு அந்த மாதிரிலாம் போகாமல், ஒரு லைவாக இருக்கிற ஒரு மனுஷனே அவனுக்கான சூப்பர் பவர்ஸோடு பிஹேவ் பண்ணான்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கதைக்களம் ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி, அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி இருக்கிற வந்து ஒருத்தர் லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தவர் நம்ம குரு சோமசுந்தரம். நார்மலான ஒரு லைஃப் ட்ராவலில் டைலரிங்கில் ட்ராவல் பண்ணுறவர் நம்ம ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மின்னல் வந்து தாக்கிடுது. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்புலையும் ஏற்படுற அறிவியல் மாறுதல்னால அவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் பவர் அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அதுதாங்க படத்தோட டோட்டலான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஃபஸ்ட் டைலராக இருந்துக்கிட்டு ஒரு போலீஸ்காரரோட பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பிடிக்காத அந்த போலீஸ்காரரை இவர் மேலே காண்டாவே இருக்காரு. நம்ம ஹீரோ என்னென்னா இங்கே இருந்துட்டு பெருசாக சம்பாதிக்க முடியல, அமெரிக்கா போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற பிளான்லேயே இருக்காரு. அதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காரு. வர டைமில் அந்த பொண்ணோட அப்பா வந்து இவர் மேலே அந்த காண்டில் அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு டிகிரேட் பண்ணி விட்டுறாரு. அதனால காண்டாயிடுறாரு நம்ம ஹீரோ. அந்த அதுக்கு முன்னாடி தான் இவங்க மின்னலால் தாக்கப்பட்டு இவருக்கு சூப்பர் பவர் இருக்கிறது ஐடென்டிஃபை ஆகுது. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விஐபி ஃபங்க்ஷனில் ஒரு சில மாஸ்க் மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு போய் அந்த போலீஸை அடிச்சிடுறாரு. அதே டைமில் நம்ம வில்லன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவரோட எக்ஸ் லவரோட பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுது. ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பேங்கை போய் கொள்ளடிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ தான் இதையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் முரளி அப்படின்ற கேரக்டர் இன்ட்ரோ ஆகுதுங்க. அந்த கேரக்டர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு, அவருக்கு இருந்த சூப்பர் பவர்லாம் காட்டியிருப்பாங்க அந்த ஃபைட்டில். ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே இந்த கேஸ் வந்து திரும்பிடுது. இருந்தாலும் அது தேடுதலில் இருக்கிற பட்சத்தில் ஒரு நம்ம வில்லன் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தேவையான விஷயங்களெல்லாம் அடையிறதுக்காக ஒருத்தரை கொண்டுடுறாரு. அந்த கொன்றவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவர் ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணோட அண்ணன். அவர் தான் அந்த பொண்ணு வந்துடுறாங்க லவ் ஃபெயிலியரில், சாரி இன்னொருத்தரை காதலிச்சு அவர் கூட போயிருந்துருக்காங்க. அவங்க திருப்பி இவங்க அண்ணன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க அண்ணன் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணாரு. அதனால இவர் காண்டாடுறாரு. காண்டாயிட்டு அவங்க அண்ணனை போட்டு தெளிவுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணை திருப்பி போய் அவங்க கூட வாழலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இந்த இவர் கொலை பண்ணது, அப்புறம் வந்து பேங்க் ராபரி பண்ணது, இதெல்லாமே ஐடென்டிஃபை ஆகி ஊர் மக்களுக்கு தெரிய வந்துடுது. அதே மாதிரி நம்ம ஹீரோ தான் ஹீரோவும் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றது ஹீரோவோட அக்கா புருஷன். அவர் ஒரு போலீஸ்காரரு. அவர் வந்து அவங்க அக்கா ஃபேமிலியோ யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு சின்ன சண்டையில் நம்மால் அவர் கேஷுவலாக தள்ளி விடுவார். அது ரொம்ப எஃபெக்டிவாக அடிபட்டுரும். அப்போலேருந்து ஹீரோ மேலே அவருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவரும் சூப்பர் பவர் இருக்குது. ஸோ அவர் தான் மின்னல் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணியிருப்பார் அப்படின்னு அவங்க அக்கா ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வில்லனாக இருக்கிறவரு ஒருத்தரை வான் பண்ணி விட்டுருப்பார் கொல்லாமல். அவர் வந்து அந்த ஸ்டேஷன்லேயே இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒருத்தட்ட இவர் தான் மின்னல் முரளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேர்கிட்ட அவங்களோட சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் கன்க்ளூஷன் கொண்டு வந்து போலீஸ் வந்து பிடிக்க வருவாங்க. அப்போ ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா
இந்த வில்லனோட லவ்வர் வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போயிருக்கும்போது வில்லனை எல்லாமே சேர்ந்து அந்த வில்லேஜ் அந்த கிராமமே ஃபுல்லாக சேர்ந்து வந்து வில்லனை கொண்டாடணும் அப்படின்னு அங்கே பிளான் பண்ணி வந்து நெருப்பு தூக்கி போடுவாங்க. வில்லனோட அப்பா வந்து ஒரு பட்டாசு செய்கிறவர், இந்த ஓலப்பட்டாசு செய்வாங்க இல்லையா அது செய்கிறவர். அவங்க வீட்டுக்குள்ளே அந்த மருந்தெல்லாம் இருக்கு. இவர் அங்கே அவர் வீட்டுக்குள்ளே அந்த இவர் லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணோட குழந்தை எல்லாமே இருக்காங்க. இவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் திரண்டு வரதை பார்த்து அவங்கள்ட்ட சண்டை போட போகிறாரு. அப்போ தூக்கி போட்ட ஒரு நெருப்புக்கு வந்து போய் அந்த வெடி மருந்தில் பட்டு வெடித்து சதறிடுறாங்க. அதில் காண்டானவர் ஊர் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில் விடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பெரிய உச்சபட்ச சண்டை தாங்க படத்தோட கிளைமேக்ஸ். ஹீரோ ஜெயிச்சாரா வில்லன் ஜெயிச்சாரா இல்லை வில்லன் திருந்தினாரா ஹீரோ வந்து அவரை திருத்திட்டாரா ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தாங்க படத்தோட பர்ஃபெக்டான கிளைமேக்ஸ். ஒர்க் பண்ண எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எல்லா சூப்பர் ஹீரோ படமுமே நம்ம பார்த்தது விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீரோனா அவங்களுக்கான ஒரு காஸ்டியூம் அவங்க எப்போவுமே அந்த மறைஞ்சிருக்கிறதுக்காக பண்ணுறது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே மறைமுகமாகவே பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. இதுலேயும் மறைமுகமாக தான் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சாதாரணமான கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்லேயே மூஞ்சி மட்டும் ஒரு துண்டை போட்டு கட்டிக்கிட்டு ஒரு சாக்க போட்டு மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து படத்தோட அப்படிங்கிறத விட அந்த கிராமத்து சாயல்லே அப்படியே கொண்டு போயிருக்கிற விதம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருந்துச்சு. அப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் இயக்குனர் அப்படின்னு சொன்னீங்க அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா க்ரூ மெம்பர்ஸில் நல்லாவே எல்லாருமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு தேவையான விஷயங்களை அற்புதமான நடிப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் எல்லாரையுமே பாராட்டணும். முதன் முதலாக மலையாளத்தில் வந்த படம் அப்படின்றதுனால ஒரு நல்ல வரவேற்பாடு இருந்திருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். இயக்குனருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். முதல் முறையாக ட்ரை பண்ணும்போது ஒரு பிரேயோட அதே மாதிரி சூப்பர் பவர் இருக்கிற பெரிய சூப்பர் ஹீரோஸாக பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் ஒரு காமன் மேனாகவே எல்லாத்தையும் காட்டினதில் ஒரு அற்புதமான ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்கிற இயக்குனருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ யூஸ், நன்றி.